Hi students, today we are discussing unit 4, our environment. In this lesson, we discussed about the ecosystem, a food chain, food web and energy pyramid in our previous class. Now we are going to discuss about the waste management. To protect our environment, it is very important to reduce waste, manage it properly and maximize recycling. Okay, nammoda environment we have to protect. So because population increase nala nammoda waste increase um adhigama aichu due to the increase in waste enna aichu appadina nammalku pollution adhigama create aite irukku. So to protect our environment nam enna paniyaganum appadina inda waste management is very very important. Okay, sari, what is waste appadina paathana, waste is an any substance or material that has been used but it is not wanted anymore. Seriya nama use pannadhu adu namakku inmate venave venaangra materials adu dhaan enna appadina waste. This is either because it is worn out, broken or no longer has any purpose. Seriya, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடஞ்சது இல்லாட்டி அது வந்து யூஸ் பண்ண முடியாதது இல்லை அது இனிமேட்டு தேவை அந்த பர்பஸ்க்கு அது தேவையில்லை அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எவ்ரி ஒன் ப்ரொடியூசஸ் வேஸ்ட் அண்ட் அவர் வேஸ்ட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் ஆல் எக்கோசிஸ்டம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், வி ஆர் ப்ரொடியூசிங் த வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் மெட்டீரியல் தட் ஹாவ் ஹை இம்பேக்ட் இன் அவர் என்விரான்மெண்ட். நம்மளோட சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் அது நிறைய டேமேஜஸை வந்து காஸ் பண்ணுது. ஓகேயா, ஹவவர் மோஸ்ட் ஆஃப் அஸ் டு நாட் நோ வேர் அவர் கார்பேஜ் கோஸ். சரி, யாருக்காவது தெரியுமா நம்மளோட கார்பேஜஸ், அதாவது நம்ம வீட்டிலேருந்து கொட்டுற அந்த கார்பேஜஸ் ரிமூவ் பண்ணுற வேஸ்ட் அதுக்கப்புறம் அது எங்கே போகுது அப்படின்னு தெரியுமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது தெரியறது கிடையாது. யாரோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க இல்லை எங்கேயோ நம்ம கொண்டு போய் கொட்டுறோம் அப்படிங்கிறத விட நம்ம இருந்துடுறோம். சரியா, பட் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். இப்போ வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் நேச்சர். ஓகே, அது ஹார்டாக இருக்கா லிக்விடாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் நேச்சர் த வேஸ்ட் ஆர் கிளாஸிஃபைட் இன் டு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். தெர் இஸ் அ லிக்விட் வேஸ்ட், த வாட்டர் த ட்ரெயின்ஸ் ஃப்ரம் அவர் ஹோம்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ் எக்ஸெட்ரா. The liquid water that we released, that is the liquid waste. Okay, there are gases hiding in air that are released from the factories and industries. Okay, that pollutants from the vehicles. So these are the gases. Okay, and there is a solid waste we've put in our waste bins. Nammal dustbin la porradhu solid waste, that is the garbages. Okay, so next, biodegradable and non-biodegradable waste. The waste are classified on the basis of degradability. If they are degradable, they are called as the biodegradable waste, and if it is not degraded by the microbes, they are called as the non-biodegradable waste. Okay, the solid waste we generate can be classified into major two types, biodegradable waste and non-biodegradable waste. So biodegradable appdin paakumbodhu the term biodegradable is used for those things that can be easily decomposed by natural agents like water, oxygen, ultraviolet rays of the sun, microorganism. Maximum vandu paatham appdina microorganism, sunlight, approm oxygen. Okay, இதனாலெல்லாம் அது டிஸப்பியர் ஆகுது. ஓகே, லார்ஜ் காம்பவுண்டாக இருக்கிறது ஸ்மாலர் மைக்ரோ மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோடீக்ரேடபிள் வேஸ்ட், பயாலாஜிக்கலி டீக்ரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஒன் கேன் நோட்டிஸ் தட் வென் அ டெட் லீஃப் ஆர் பனானா பீல் இஸ் த்ரோன் அவுட் சைட் இட் இஸ் acted upon the several microorganisms like bacteria, fungi or small insects in a time period. Biodegradable waste includes vegetables, fruit peels, leftover food and garden waste. Okay, so garden waste அப்படிங்கும்போது grass, leaves, weeds, twigs. Okay, so இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற
வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு ஒரு எடுத்துக்கலாம் கொஞ்சம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் பேப்பர்ஸு, நம்ம சிப்ஸ் ரேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, சிப்ஸோட ரேப்பர்ஸு, அது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோட ரேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரேப்பர்ஸ் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு ரெண்டு பவுலில் எடுத்துக்கலாம், ரெண்டு பவுலில் நம்ம சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாயிலில் வி கேன் ஆட் வெஜிடபிள் வேஸ்ட் இன் ஒன் பாட் அண்ட் அனதர் சிப்ஸ் பேக்கெட்ஸ் இந்த ரேப்பர்ஸ் இன் பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் இன் அனதர் பாட். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஒன் வீக் ஆர் 15 டேஸ் என்ன ஆகிருக்கும், எதா இஸ் தேர் எனி சேஞ்சஸ் தட் அக்கர் இன் எனி பார்ட்ஸ், ஏதாவது சேஞ்சஸ் அக்கர் ஆகிருக்குமோ ஒரு ஆஃப்டர் 15 டேஸ். ஓகே, ரெண்டு பாட்டில் ஏதாவது பாட்டில் ஏதாவது சேஞ்சஸ் அக்கர் ஆகிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாட் ஏ இன் விச் வி ஆட் த கிச்சன் வேஸ்ட், ஓகே வெஜிடபிள் வேஸ்ட், அது என்ன ஆகிருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக அதோட டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சம் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தா, வெஜிடபிள் வேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமையே போயிருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அது எப்படி எங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இட் இஸ் டீக்ரேடட். ஓகே, அது வந்து இட் இஸ் டிஸ்ட்ராய்டு. அண்ட் அது அந்த பெரிய லார்ஜ் மாலிக்யூல்ஸாக இருந்தது சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகி இட் மிக்ஸ்ட் வித் த சாயில். ஓகே, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தி டீக்ரேடபிள். ஓகே, டீக்ரேடிங். ஓகே, ஸோ அது டீக்ரேட் ஆகி இட் மிக்ஸ்டு வித் த சாயில். ஓகே, அதுவே பிளாஸ்டிக்கில் இருந்தது பிளாஸ்டிக்ஸ் போட்டு வச்சிருந்தது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்றுமே ஆயிருக்காது, இட் இஸ் அது எதுவுமே ஆகாது. ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன போட்டு வச்சோமோ அது அப்படியே இருக்கும். கொஞ்சம் டஸ்ட்டு அழுக்கு வேணால் இதாக இருக்கலாமே தவிர மற்றபடி எதுவுமே ஆகாமல் ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணி வச்சோமோ அப்படியே தான் இருக்கும். ஓகே, நேச்சுரல் எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்டர் அண்ட் ஹீட் ஃபெசிலிட்டேட் த டீகம்போசிஷன், தேர் பை பிரேக்கிங் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இன்ட்டு சிம்பிளர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், அடுத்தது வாட்டர், மாய்ஸ்டர், ஹீட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுதா அண்ட் மைக்ரோப்ஸ். ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக மாற்றுது. ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அந்த பயாலாஜிக்கல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஓகே பயாலாஜிக்கல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்போது தே கண்டெயின் த ஆர்கானிக் மேட்டர். ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டரெலாம் என்ன ஆகுது அப்படின்னா சிம்பிளர் யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டீகம்போஸ்ட் மேட்டர் ஈவென்ச்சுவலி மிக்சஸ் ஆர் ரிட்டர்ன் பேக் டு த சாயில் அண்ட் தஸ் த சாயில் இஸ் ஒன்ஸ் அகெயின் நரிஷ்டு வித் த வேரியஸ் நியூட்ரியன் அண்ட் தி மினரல்ஸ். ஸோ இப்போ சாயில் இருக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் அது டீகம்போஸ் ஆகும்போது அதில் இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அட் தஸ் கன்வெர்டட் இன் டு சிம்பிளர் யூனிட்ஸ், தோ சிம்பிள் யூனிட்ஸ் ஆர் மிக்ஸ்ட் வித் த சாயில் ஸோ தட் த நியூட்ரியன்ட் இஸ் ரிடைன்ட். ஓகே, ஸோ அந்த நரிஷ்மெண்ட் இட் கெட் த சாயில் தட் கெட் த நரிஷ்மெண்ட். ஓகே, அந்த டீக்ரேடபிள் மேட்டரில் இருந்த நியூட்ரியன் வைட்டமின்ஸ் கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் மினரல்ஸ் இதெல்லாம் எதோட மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா சாயிலோட மிக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஆல்ரெடி வி டிஸ்கஸ் தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் கேன் நாட் பி ப்ரோக்கன் டவுன் இன் ப்ரோக்கன் டவுன் ஆர் டீகம்போஸ்ட் இன் டு சாயில். ஓகே, ஸோ அது என்ன ஆகாது டீகம்போஸ் ஆகாது, அதில் இருக்கிற மேக்ரோமாலிகூல்ஸ் இஸ் ஆஸ் இட் இஸ் அஸ் அ மேக்ரோமாலிகூல் இட் இஸ் நாட் கன்வெர்டட் இன் டு சிம்பிளர் யூனிட் பை த மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னாலேயோ நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னாலேயோ சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக கன்வெர்ட் ஆகாது, தீஸ் ஆர் கால்ட் அஸ் நான் டீக்ரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நான் டீக்ரேடபிள் ஆர் நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், தி சப்ஸ்டன்சஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மெட்டல் ஸ்க்ராப்ஸ், அலுமினியம் கேன்ஸ் அண்ட் தி பாட்டில்ஸ். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்து இது மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் என்ன ஆகாது ஒன்றுமே ஆகாது, தீஸ் திங்ஸ் ஆர் ப்ராக்டிக்கலி இம்யூன் டு த நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் டஸ் கேன் நாட் பி ஃபேட் அப்பான் ஆர் பிரேக் டவுன் ஈவன் ஆஃப்டர் 1000 இயர்ஸ். சரி, அதில் ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 1000 இயர்ஸ் ஆனால் கூட என்னாகாது அப்படின்னா அது ஃபெடப் ஆகாது, அதாவது அது ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஹியர் இஸ் அன் டேபிள், ஸோ யூ ஹாவ் டு ஃபில் கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஸோ நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் எதுனா டிகிரேடபிள் எது நான் டிகிரேடபிள் அப்படின்னு பார்க்கலாம், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரியா, ஸோ டிஸ்கஸ் வித் த டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அனிமல் போன் இஸ் பயோடிகிரேடபிள், ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளாத் பயோடிகிரேடபிள். அனிமல் போன் பயோடிகிரேடபிளா அப்படின்னா
எல்லா போனும் டிக்ரேட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ ஒரு சில போன் வந்து ரிட்டைன் ஆகிட்டு தான் இருக்கும் அண்ட் அது கூட லைஃப் ஸ்பேன் அதாவது அது டிக்ரேட் ஆகும். அதுக்கு வந்து ரொம்ப இட்டுக்ஸ் லாட்ஸ் ஆஃப் இயர் சரி ரொம்ப லாங் டேர்ம் ஆகும். நம்ம ஸ்கின்னு மசில்ஸ் இதெல்லாம் வந்து டக்குன்னு டிக்ரேட் ஆகிடும் பட் போன் வந்து டிக்ரேட் ஆகிறதுக்கு இட்டுக்ஸ் லாங் டைம். ஓகே தென் அதேமாதிரி ஆல் த டைப்ஸ் ஆஃப் கிளாத் பயோடிக்ரேடபிள் எல்லாமே பயோடிக்ரேடபிளாக அப்படின்னா இல்லை. அனிமல் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் ஓகே அனிமல்லேருந்து எடுக்கிற அந்த கிளாத் ஃபைபர்ஸ் தென் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிளான்ட்லேருந்து எடுக்கிற ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீக்ரேடபிள் ஓகேயா. பட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மோஸ்ட்லி நான் பயோடிக்ரேடபிள் ஓகேயா. ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல்லேருந்து எடுக்கிற ஃபைபர்ஸ் டீக்ரேடபிள் பயோடிக்ரேடபிள் பட் த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் நான் ஆர் நான் பயோடிக்ரேடபிள் ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராணி அண்ட் ஹர் கார்பேஜ். ஸோ ராணி கேர்ள் கெட்ஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஷீ இஸ் ஹங்க்ரி ஷீ ஈட்ஸ் பனானா அண்ட் பேக்கெட் ஆஃப் சிப்ஸ் ஷீ புட்ஸ் த பனானா பீல் அண்ட் பிளாஸ்டிக் சிப்ஸ் பேக்கெட் இன் டு த வேஸ்ட் பின் ஓகே. பனானா சாப்பிட்டு பனானாவையும் பேக்கெட் சிப்ஸ் பேக்கெட்டையும் ரேப்பரையும் டஸ்ட்பினில் போடுறாங்க இன் த வேஸ்ட் பின். த வேஸ்ட் மிக்சஸ் டுகெதர் அண்ட் த பனானா பீல் மேக்ஸ் த பிளாஸ்டிக் சிப்ஸ் பேக்கெட் டர்ட்டி. ஸோ அந்த பனானா பீல் என்ன பண்ணுது அந்த பனானா பீல் சிப்ஸ் பேக்கெட் ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து போடும்போது பனானா பீலோட ஸ்மெல் தட் ஆல்சோ மிக்ஸ்டு வித் த சிப்ஸ் பேக்கெட் ஓகேயா. ஸோ இப்போது இந்த டஸ்ட்பின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த வேஸ்ட்பின் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்மெல் அண்ட் ராணி மதர்ஸ் புட்ஸ் த வேஸ்ட் அவுட் சைட் ஆன் த ஸ்ட்ரீட் அதை கொண்டு போய் வெளியில் கொட்டுறாங்க ஓகேயா. ஸோ டஸ்ட்பின் கொண்டு போய் வெளியில் கொட்டுறாங்க. த முன்சிபாலிட்டி கலெக்ட்ஸ் த வேஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட்ஸ் ராணிஸ் ஹவுஸ் அண்ட் மெனி ஆஃப் அதர்ஸ் ஹவுஸ் இன் அ டிராக்டர் சரியா. முன்சிபாலிட்டியிலேருந்து என்ன பண்ணுறாங்க வந்து ராணியோட வீட்டிலேருந்து அண்ட் அதர்ஸோட வீட்டிலேருந்து அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. த டிராக்டர் டிரைவ்ஸ் டு த பிக் ஓப்பன் டம்ப் அண்ட் லீவ்ஸ் ஆல் மிக்ஸ்டு வேஸ்ட் தேர் ஓகே. ஸோ எல்லாமே அங்கே கொண்டு போய் ஒரே இடத்துல டம்ப் பண்ணுறாங்க. சம்டைம் தெர் ஆர் ஃபயர்ஸ் இன் அ ஓப்பன் டம்ப். ஸோ லீவ்ஸ் வந்து காஞ்ச லீவ்ஸை கொட்டும்போது என்னாகலாம் அப்படின்னா ஒரே இடத்துல கொண்டு காஞ்ச லீவ்ஸ் எல்லா குப்பை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் நம்ம பண்ணும்போது ஓப்பன் ஏரியாவில் நம்ம டம்ப் பண்ணும்போது தேர் மே பி அ ஃபயர். ஏன்னா அந்த ட்ரைடு லீவ்ஸ் அந்த ட்ரைடு லீவ்ஸ் மே காட் அ ஃபயர் ஃப்ரம் த சன்லைட் வென் எக்ஸ்போஸ் டு ஹை சன்லைட். ஸோ ரொம்ப சன்லைட் அதிகமாக படும்போது அது எரிஞ்சு போகலாம் சரியா. அப்போ அது அந்த ட்ரை லீஃப் எரியும் போது நல்லா ட்ரையான லீஃப் எரியும். ஸோ ட்ரை லீஃப் எரியும் போது அதனால் அங்கே இருக்கிற கார்பேஜஸும் சேர்த்து என்னாகலாம் அப்படின்னா பேர்ன் ஆகலாம் ஓகேயா. ஸோ டியூரிங் த பேர்னிங் அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸு ரேப்பர்ஸ் பிளாஸ்டிக் ரேப்பர்ஸு சாக்லேட் பேப்பர்ஸோட ரேப்பர்ஸ் இது மாதிரி அந்த ஃபாயில் பேப்பர்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பேர்ன் ஆகும்போது அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ் தட் ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் எக்கோ சிஸ்டம் ஓகே தட் பொல்யூட் த எக்கோ சிஸ்டம். ஸோ தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஏர் வி ப்ரீத் த லெஃப்ட் ஓவர் ஆஷ் ஃப்ரம் த பேர்னிங் வேஸ்ட் பொல்யூட் த சாயில். ஸோ அந்த எரியும் போது வர கெமிக்கல்ஸையும் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதோட வேஸ்ட் மெட்டீரியல் என்ன வேஸ்ட் ஆஷ் என்ன இருக்குது எரிஞ்சதுக்கப்புறம் அதோட ஆஷ் தட் மிக்ஸ் வித் அது எரியும் போதே அந்த ஸ்மோக் வந்து ஏரில் மிக்ஸ் ஆகும் சரியா. தென் அதுக்கப்புறம் அந்த ஆஷ் காத்தடிக்கும் போது அதுவும் ஏரில் மிக்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது தட் காசஸ் நம்பர் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ் ஓகே. வென் இட் ரெயின்ஸ் சம்ஸ் ஓகே இப்போ பேர்ன் ஆச்சுன்னா இல்லை சம்டைம்ஸ் ரெயின் வருது ரொம்ப ஹெவி ரெயின் வருது அப்போ என்னாகும் த டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் தட் கோஸ் இன் டு த கிரவுண்ட் ஓகே. ஸோ அந்த தண்ணி அந்த டஸ்ட்டு மேலே தண்ணி பட்டு த வாட்டர் தட் ரன்ஸ் அவுட் ஃப்ரம் த கார்பேஜஸ் அண்ட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த ரிவர் ஏரியாஸ் ஓகே. ஸோ ரிவர் ஏரியாஸ்க்கு போகுது ஃபஸ்ட்டு லேண்டில் பட்டு தென் அதுக்கப்புறம் ரிவருக்கு போகுது. ஸோ டியூரிங் த ஃப்ளோ அந்த லேண்ட் சர்ஃபேஸ் என்னாகுது அந்த கெமிக்கல்ஸ் அந்த லேண்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே போகுது தென் அதே மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் என்னாகுது இட் என்டர்ட் இன்டு த வாட்டர் பாடிஸ் ஓகே. ஸோ அப்படி போகும்போது என்னாகுது அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் அந்த பிளாஸ்டிக் கார்பேஜஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே எதோட மிக்ஸ் ஆகுது அந்த சாயில் அண்ட் ஆல்சோ த வாட்டர் பாடிஸ். ஸோ அதில் மிக்ஸ் ஆகும்போது தட் ஹார்ம் த சாயில் ஃபர்டிலிட்டி தென் அதே மாதிரி
plant aquatic organism order death, it causes the death of aquatic organisms. Okay, the harmful chemicals will the aquatic region release aagumbodhu it causes the death of aquatic organisms. Okay, அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது ரெயின் வருது. ஸோ இப்போ இந்த ரெயின் வந்து என்னாகலாம் அப்படின்னா நம்ம அங்கங்கே குப்பையை கொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா தே மே ஸ்டாக்னன்ட் ஆன் அ லேண்ட் சர்ஃபேஸ், அந்த அந்த இடத்துல என்னாகும் அந்த தண்ணி தேங்கி நிற்கும். ஓகேயா, ஸோ அந்த தண்ணி தேங்கி நிற்கும் போது அதில் மஸ்கிட்டோஸ் வந்து எக்லே பண்ணலாம். ஸோ மஸ்கிட்டோஸோட கவுண்ட் அதிகமாகும். ஸோ டியூ டு த இன்க்ரீஸ் இன் மஸ்கிட்டோஸ் நம்மளுக்கு டெங்கு, சிக்கன் குனியா அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் வந்து வரலாம். ஓகேயா, ஸோ மாதிரி டிசீசஸ் நிறைய டிசீசஸ் வந்து வரலாம். ஆஸ் அ வேஸ்ட் இஸ் மிக்ஸ்டு மெனி திங்ஸ் தட் ஆர் நாட் குட் டு ஈட் சச் அஸ் பிளாஸ்டிக்ஸ் ஸ்மெல்ஸ் லைக் ஃபுட். ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னிருக்கணும், இப்போ ராணி சாப்பிட்ட அந்த வாழைப்பழ தோல் வந்து பனானா லீஃப் வந்து பீல், ஓகே பனானா பீல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிப்ஸ் பேக்கெட்லேயும் அடிக்கும். சரி, அந்த வாழைப்பழத்தோட அந்த பீலோட ஸ்மெல். ஸோ இப்போது கவு இல்லை கோட் ஏதோ ஒன்று அந்த பீல்னு நினச்சி என்ன பண்ணிடும், இது வந்து பனானா பீல்னு நினச்சிட்டு இட் ஈட் த சிப்ஸ் பேக்கெட் ஆல்சோ. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட், பிளாஸ்டிக் சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் அதை சாப்பிடும்போது த பிளாஸ்டிக்ஸ் தட் என்டர்ட் இன்டூ த ஸ்டொமக் அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஸ்டொமக். ஸோ அப்போது அது மாதிரி நிறைய அதோட உடம்புல சேருது அப்படின்னா இப்போ கோட்டு கவு இதோட உடம்புல எல்லாம் இது மாதிரி பிளாஸ்டிக் சேரும்போது என்னாகும் அப்படின்னா தட் காசஸ் த டெத் ஆஃப் தட் ஆர்கானிசம். ஓகேயா, ஸோ திஸ் மேக்ஸ் தெம் சிக், அவங்களுக்கு வந்து சிக் ஆகலாம் இல்லை இட் மேக் காசஸ் த டெத். ராணி இஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ, ஷீ டஸ் நாட் வாண்ட் டு மேக் அனிமல்ஸ் சிக். ராணிக்கு என்ன பிடிக்கல, அது மாதிரி அனிமல்ஸ் சிக் ஆகிறது பிடிக்கல. ஸோ ஷீ டஸ் நாட் வாண்ட் டு பொல்யூட் பியூட்டிஃபுல் டவுன். ஷீ டஸ் நாட் லைக் மஸ்கிட்டோஸ் அண்ட் விஷஸ் தட் நோ ஒன் எவர் கெட்ஸ் அ சிக் ஃப்ரம் தெம். ஸோ ராணி டேக்ஸ் திஸ் டிசிஷன், ஐ பிளான்ட் ட்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ ராணி என்ன டெசிஷன் மேக் பண்ணால், நான் வந்து பிளான் பண்ணுவேன் இந்த அதே மாதிரி பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறாள். ஸோ நீங்களும் அதே மாதிரி டெசிஷன் மேக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டு யூ வாண்ட் டு த சேம் ஆஸ் ராணிஸ் டஸ், சரியா, பிகம் எ டிடெக்டிவ். ஓகேயா, ஸோ பிகம் எ டிடெக்டிவ், லேர்ன் அபவுட் த த்ரீ ஆர்ஸ் அண்ட் ஹவ் யூ கேன் ஸ்டார்ட் த சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், வேஸ்ட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னா, பொல்யூஷன் க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்னா வி ஹாவ் டு கோ ஃபார் த்ரீ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த்ரீ ஆர் அப்படிங்கிறது ரெடியூஸ் ரீசைக்கிளிங் ரீயூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ரெடியூஸ் ரீசைக்கிளிங் ரீயூஸ் இல்லாட்டி ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த த்ரீ ஆர். ஸோ வில் டிஸ்கஸ் வாட் ஆர் த த்ரீ ஆர்ஸ் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.